ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிஎல் லைஃப் ஹேக் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை. இதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் இதில் உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு 5 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இப்போது ஒரு தட்டில் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உருட்டணும். இன்னொரு வாட்டி பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். 1 அடி கனமான பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். இது கூட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்ட உடனே கலராதிங்க, பால்ஸ் உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க. 1-5 நிமிஷத்தில் இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். இது கூட நான் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக 1/2 கப் தேங்காய் பால், கொஞ்சம் துருவின தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃபில் இருக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிஎல் லைஃப் ஹேக் சேனலுக்கு சப்